பொதுவாகவே இது வெறும் வன்னியர்களுக்கு மட்டுமான கோயில். என் முன்னோர்களே 1909 இது 8 உபயதாரர் மட்டும் எடுத்து நடத்த வன்னியர்களுக்கு மட்டுமே பாத்தியமான ஆலயம்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க, பத்திரத்தில் எழுதியிருக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 4 கிராமம் இருக்குது, வெறும் வன்னியர்கள் மட்டுமே வாழற பூமி தான். அப்போ அவங்கலாம் என்ன பண்ணுவாங்கன்னா வருவாங்க, வந்து அவங்கலாம் வந்து அந்த திருவிழாவில் கடந்துக்குவாங்க, அந்த கல்யாணத்துக்காக நன்கொடை கொடுப்பாங்க. அந்த மாதிரி தான் வந்து அவங்க நன்கொடை கொடுக்குறத தவிர அவங்க வந்து நாங்கள் வரி கொடுன்னு நாங்கள் கேட்டது கிடையாது. எங்களுடைய நோக்கம் திருவிழா பண்ணுறதுல தான், அதில் எந்த விதமான அசம்பாவிதம் நடந்துடக்கூடாதுன்ற மட்டும்தான் நாங்கள் கண்கொத்தி பாம்பாக பார்த்துட்ருக்குறோமே தவிர, அப்படி இருந்தும் இந்த ஒரு அசம்பாவிதம் நடந்தது எங்கள் கோயிலுக்கு சீல் வைக்கப்பட்டு இன்றைக்கி நாங்கள் அவதிப்படுறோம். இன்றைக்கி நாங்கள் அல்லல் பட்டுருக்குறோம். எவ்வளோ பெரிய அநீதி தெரியுமா எங்களுக்கு இழைக்கப்பட்டிருக்குது. அவர் வந்து என்ன பண்ணார், ஏன் நாங்கள் போனால் என்ன, நாங்களாம் போகிறதுக்கு தகுதி இல்லையா அப்படின்னு கேட்டார். இங்கே யாரும் அந்த மாதிரி நாங்கள் சொல்லவும் இல்லை, நாங்கள் யாரும் சொல்லலை. மாற்றம்னு சொல்லும் போது தான் தப்பு. நீ சாமி கும்பிட வந்தால் நீ மண் சாமி கும்பிட்டு போ, நாங்கள் அதை யாரும் தடுக்கலை. சாமி கும்பிட்றது தப்பு நீங்கள் சொல்லலை, நாங்கள் சொல்லவே இல்லையே. இவர் நேராக போனார், எங்களை அடிச்சிட்டாங்க, அதை பண்ணிட்டாங்க, இதை பண்ணிட்டாங்கன்னு சொல்லி இவர் உடனே போய் சாலை மறியல் அவங்க ஜனங்கக்கிட்ட சொல்லி சாலை மறியலை பண்ணி இந்த விஷயத்தை போதகரமாக இருக்கு. இதை வந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா போய் எங்கள் பேரில், எங்கள் பிள்ளைங்க பேரில் ஒரு 18 பேரில் எஸ்சி எஸ்டி வழக்கு போடுறாங்க. நீங்கள் வந்து அவங்கள டச்லாம் எதுவும் பண்ணல? நாங்கள் வந்து பொதுவாகவே நாங்கள் யாரும் அவரை அடிக்கலாம் இல்லை. ஆமாம், ஏன்னா வெளியே அவங்க சொல்கிறது என்னமோ அடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் பேசுகிறேன். இது வேணும்னே திட்டமிட்டு சதி மாரி தானே தெரியுது. பேச்சுவார்த்தைக்கு போவோம், கூப்பிடுவாங்க, என்ன உங்கள் தரப்பு நாயன்னு கேட்பாங்க, எங்களுடைய மூதாதையர்கள் தரப்பு வாதத்தை நாங்கள் வைப்போம், அவங்கள கூப்பிட்டு கேட்பாங்க. இப்படி தான் பேச்சுவார்த்தை நடந்ததே தவிர சில இடத்துல எங்களை பேசவே அனுமதித்ததும் கிடையாது. சில பேர் பேசுவாங்க, சில பேரை பேச அனுமதித்ததும் கிடையாது. அன்றைக்கி வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் மறந்தாச்சே, அன்றைக்கி இருந்த நட்பு எல்லாமே மறந்து இன்றைக்கி இன்னமும் சண்டைக்காரர்கிட்ட போகிற மாதிரி. நாம் எல்லார்ட்டையும் சமரசமாக பேச தயாராக இருக்கிறோம், ஆனால் அவங்க பேசுறதுக்கே வரலையே. அவங்க அவங்க பேச வந்தால் கூட இருக்கிறவங்க பேச விட மாட்டேங்கிறாங்களே. நாங்கள் உங்கள் பின்னால் இருக்கிறோம், நாங்கள் எதை வேணாலும் பார்த்துக்குவோம், எத்தனை நாளுக்கு பார்த்துப்பாங்க. பிரச்சனை தூண்டி விட்டனால நடக்குதுன்னு நிச்சயமாக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து முழுக்க முழுக்க எங்களுடைய குலதெய்வ வழிபாடு தவிர மற்றபடி நாங்கள் வேறு யாரையும் இதில் வாங்க வராதிங்கன்னு சொல்கிறதுக்கு எங்களுக்கு நாங்கள் அதை விரும்பலை, சொல்ல விரும்பலை. அது அவங்கவுங்களுடைய சௌகரியம், ஆனால் இது எங்களுடைய குலதெய்வம். எங்களை குலதெய்வ வழிபாட்டில் எங்களை நிந்திக்காதீங்க. எங்களுக்கான அந்த தவறான ஒரு முடிவை கொண்டு வந்து எங்களை ஒரு ஜாதி வெறியர்களாக ஆக்காதீங்க. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். ஜெயக்குமார். ஆக்சுவலாக இங்கே என்ன நடந்தது ஐயா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேல்பாதி கிராமத்தில் வந்து திரௌபதி அம்மன் கோயில் இருக்குது. அந்த கோயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8 பேர் உபயதாரர். அந்த 8 உபயதாரரும் என்ன பண்ணுவோம்னா வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து நாங்கள் ஒன்று கூடி உக்காந்து திருவிழா பண்ணணும் அப்படின்னு சொல்லி பங்குனி உத்தரத்தும் போது தேர் எடுக்கிறது ஐதீகம் எங்களுடைய இது. அந்த பிரகாரம் நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம்னா பங்குனி உத்தரத்தும் போது தேர் முறைப்படி கணக்கு பண்ணி நாங்கள் வந்து வருஷம் இந்த திருவிழாவை நடத்திட்டு வரோம். எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த 9 உபயதாரருமே கொடிக்கட்டு திருவிழா உபயதாரர் கலிவரதன் வகையாராக அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க முத நாள் கொடிக்கட்டுற திருவிழா பண்ணுவாங்க. 2வது நாள் பார்த்திங்கன்னா தனபால் கவுண்டரு அவங்க 1வது திருவிழா. 2வது திருவிழா வந்து பார்த்திங்கன்னா செந்தில்குமார்னு சொல்லிட்டு அவங்க வகையாராக. 3வது உபயதாரர் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் சீதாராம கவுண்டர்னு சொல்லிட்டு அவங்க வகையற போ. இது மாதிரி ஒவ்வொரு வகையறக்காரரும் ஒவ்வொரு வருஷத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கொத்து சேர்ந்தவங்க மட்டும்தான், அந்த 8 உபயதாரர் மட்டும்தான் இந்த திருவிழா பண்ணுறது. உபயதாரர்னா என்ன? அதாவது இந்த திரௌபதி அம்மனுக்கு குலதெய்வமாக எங்களுடைய முன்னோர்கள் வந்து என்ன பண்ணோன்னா வன்னியர்கள் மட்டுமே இதை வணங்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து இது வன்னியர்களுக்கு மட்டுமே பாத்தியமான சொத்து,
இவங்க மட்டும்தான் இந்த திருவிழாவை எடுத்து நடத்தணும்னு அந்த ஒன்பதுதாரரும் வந்து பார்த்தீங்கன்னா பங்காளிகள் ஒரு தாய் தலைமைகளுக்கு முன்னாடி, ஆமாம், பல தலைமைக்கு முன்னாடி ஒரு தாய் தகப்பனுக்கு நாலஞ்சு பிள்ளைங்களா பிறந்து அப்படியே பிரிஞ்சு அந்தந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க ஒவ்வொரு நபராக. இப்போ வந்து எப்படி பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஊருக்குள்ளே நாங்கள் வந்து ஒரு பூஜை ரூம் கட்டியிருக்கிறோம். ஊருக்குள்ளதான் பூஜை ரூம் கட்டி அந்த பூஜை ரூம்ல தான் நாங்க வந்து வழிபாடு பண்ணிட்டு இருக்கோம். அது எங்களுடைய குலதெய்வ வழிபாடு, எங்க குடும்பத்துக்கான வழிபாடு, இது யாராலுமே மறுக்க முடியாது. அதை தான் நாங்க வந்து காலங்காலமா செஞ்சுட்டு இருக்கிறோம். இது யார் கண்ணு உறுத்துச்சுன்னு எங்களுக்கு தெரியல. இதுல வந்து இப்ப ஒரு கோளாறு நடந்து பலவித சங்கடங்களை நாங்க அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். என்ன நடந்ததுய்யா? அதாவது பாத்தீங்கன்னா எட்டாம் நாள் திருவிழா முடிஞ்சு நெருப்புலாம் முடிஞ்சு போச்சுன்னு வச்சுங்களேன். நெருப்பு நாள் திருவிழா, கடைசி நாள் தீமிதி திருவிழா முடிஞ்சு அதன் பிறகு பார்த்தீங்கன்னா கரக புறப்பாடு. அதில் வந்து கரகம் எடுக்கிறவங்க நானும் எங்கள் பெரியப்பா வீட்டில் இருக்கிறவங்க தான் நாங்கள் எடுப்போம். நாங்கள் எங்கள் பெரியப்பா, எங்கள் சித்தப்பா, எங்கள் அது வகைராக்குள்ளே இருக்கிறவங்க நாங்கள் கரகம் எடுக்கிறது வழக்கம். அப்படின்னும்போது கரகத்தை வந்து எங்கள் பெரியப்பா பிள்ளை எடுத்துக்கிட்டு தீமிதி முடிச்சுட்டு அவர் வீதியில் போயிட்டுருக்கார். நாங்கள் எல்லாமே அந்த கரகத்து கூட போயிட்டோம். போகும்போது இப்போ வந்து சாமி கும்பிட வந்தால் என்ன சொல்லுவாங்க? ஒன்று முருகர் கோயிலுக்கு போனால் அரோகரான்னுவாங்க, பெருமாள் கோயிலுக்கு போனால் கோவிந்தான்னு சொல்லுவாங்க, சிவன் கோயிலுக்கு போனால் அரகர மகாதேவான்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து எல்லாரும் சொல்லக்கூடியது. நான் புரட்சி பண்ண போகிறேன், மாற்றத்தை ஏற்படுத்த போகிறேன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. இந்த மாற்றத்தை ஏற்படுத்த போகிறேன்னு சொல்லிட்டு போனால் நம்ம பிள்ளைங்களே கூட ஒரு திருவிழாவில் வந்து தப்பு பண்ணுது அப்படின்னு சொன்னால், ஏதோ தவறான பழக்கத்துக்கு ஏதோ போதையிலையோ இல்லை மற்றதுலையோ தப்பு பண்ணுது அப்படின்னு சொன்னால் அந்த ஊரில் இருக்கிற வழக்கப்படி என்ன பண்ணுவாங்க? அதே தம்பி சண்டைலாம் போட்டுக்காதீங்கடா, திருவிழா நடக்குது, அப்படி பண்ணக்கூடாது, போகக்கூடாது. இதுதான் கூட்டு கண்டித்து அவங்கள அனுப்பி விடுறது தான் வழக்கம். அதை தான் நம்ம செஞ்சோம். இங்கே மாற்றம்லாம் எதுவும் இல்லை, எல்லாம் சமரசமாக தான் இருக்குது. இங்கே ஜாதி எதுவும் கிடையாது, இங்கே ஒற்றை கோவிலை முறை தான் நடக்குது, இங்கே வந்து எந்த வித பாகுபாடும் கிடையாது. இங்கே வந்து அந்த தரப்பில் இருந்து வந்து தான் இங்கே சாப்பாடு செஞ்சு கொடுக்குறாங்க, அதை தான் எங்கள் பிள்ளைங்களும் சாப்பிட்றாங்க. இது வரைக்கும் அந்த மாதிரி மாற்று கருத்து எதுவுமே இல்லாமல் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். நீ வந்து எந்த புரட்சியும் பண்ண தேவையில்லை, எந்த மாற்றத்தையும் உண்டு பண்ண தேவையில்லை, நீ போ ஐயா அப்படின்னு சொல்லி கந்தன் மகனுடைய கதிரவனை நாங்கள் வந்து அனுப்பி வச்சிட்டோம். அதன் பிறகு அங்கே என்ன நடந்தது, யார் என்ன பண்ணாங்கன்றதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. இவர் நேராக போனார், எங்களை அடிச்சிட்டாங்க, அதை பண்ணிட்டாங்க, இதை பண்ணிட்டாங்கன்னு சொல்லி இவர் உடனே போய் சாலை மறியல் அவங்க ஜனங்கிட்ட சொல்லி சாலை மறியல் பண்ணி இந்த விஷயத்தை போதகரமாக இருக்கிட்டார். உள்ள கோயிலுக்குள்ளே வந்து என்ன அவர் ஆல்ரெடி ஏற்கனவே கோயிலுக்குள்ளே வந்து சாமிலாம் கும்பிட்டுட்டு இருக்கிறார். கும்பிட்டு முடிச்சுட்டு திரும்ப வந்து அவங்க நண்பர்களுக்கு ஃபோன் பேசிக்கிட்டே போயிட்டு நான் உள்ளே போய் வந்துட்டேன், திரும்பவும் நான் போகிறேன், என்னை யாரும் தடுக்கலை, திரும்பவும் நான் போகிறேன், நீங்கள் என்னை நம்பலைன்னா நான் பாரு நான் வீடியோ கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஃபோன் பேசிகிட்டே தான் இந்த மாதிரி மாற்றத்தை ஏற்படுத்த போகிறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் போனார். நீங்கள் கூப்பிட்டு கேட்கும் போது ஏன் இப்படி பண்ணுறேன்னு கேட்கும் போது, ஆமாம், அவர் வந்து என்ன பண்ணார், ஏன் நாங்கள் போனால் என்ன, நாங்களாம் போகிறதுக்கு தகுதி இல்லையா அப்படின்னு கேட்டார். இங்கே யாரும் அந்த மாதிரி நாங்கள் சொல்லவும் இல்லை, நாங்கள் யாரும் சொல்லலை. மாற்றம்னு சொல்லும் போது தான் தப்பு. நீ சாமி கும்பிட வந்தால் நீ மன்னு சாமி கும்பிட்டுட்டு போ, நாங்கள் அதை யாரும் தடுக்கலை. அப்போ சாமி கும்பிட்றது தப்பு நீங்கள் சொல்லலை? நாங்கள் சொல்லவே இல்லையே. தர்மராஜா புறப்பாடு பண்ணோம், பட்டாபிஷேகம் பண்ணோம், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1.5-2 லட்சம் பேருக்கு மேலே வந்தாங்க. 2 லட்சம் பேருக்கு மேலே வந்தவங்க எந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். வெளியிலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த தமிழ்நாடு முழுக்க உள்ளவங்க அத்தனை பேரும் வந்தாங்க. இதில் யார் என்னாரு நம்ம விசாரிச்சுட்டு இருந்தோம். எல்லாரும் வந்தாங்க, சாமி கும்பிட்டாங்க, அவங்கவுங்க வேலையை பார்த்தாங்க, அவங்க போயிட்டாங்க. அவ்வளோ அமைதியாக நடந்தது. அதுக்கே நாங்கள் ஒன்றும் நிறைய காவல்துறை வச்சில்லையே, ஒரு 10 காவல்துறை வந்து கிட்டத்தட்ட 2 லட்சம் மக்கள் சாமி கும்பிட்டுட்டு போகும்போது அந்த மாதிரி பிரச்சனையே நடந்தது இல்லையே. ஆனால் சும்மா சிம்பிளாக 9 நாள் திருவிழா வருஷம் வருஷம் நடத்துறது, அதுக்கு வந்து நம்ம போலீஸ்காரங்களும் அங்கே இருக்கிறாங்க, அவங்களாவது இது மாதிரி ஏதாவது ஒரு சம்பவம் நடந்ததுன்னு அவங்க கொடுக்கலாம்ல. இப்போ வந்து போலீஸ்காரங்களை நம்ம பாதுகாப்பு வச்சுக்கிட்டு தானே நம்ம அதை செய்கிறோம். அந்த பாதுகாப்புக்கு இருக்கும்போது அவங்க சொல்லலாம்ல தப்புன்னு, எங்கள் பேரில் அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலாம்ல, இது தப்பு இது இதுன்னு சொல்லலாம்ல. ஏன் அவங்க சொல்லலை? அப்போ நாங்கள் தப்பே பண்ணலை, தப்பு இருந்தால் தானே எங்கள் பேரில் ஏதாவது தவறான பழக்கம் பண்ண முடியும். இதை வந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா போய் எங்கள் பேரில் எங்கள் பிள்ளைங்க பேரில் ஒரு 18 பேரில் SC ST வழக்கு போடுறாங்க. ஆமாம், இல்லை இப்போது அந்த கோயிலுக்கு வந்தாங்கன்னு சொன்னீங்களே, அந்த பையன் மட்டும்தான் வந்தாலும் அவங்க பெற்றவங்க அவங்களும் வந்தாங்க. நாங்கள் ஃபோன் பண்ணி அவங்கள வர சொல்லி இது மாதிரி உங்கள் பிள்ளை தப்பு பண்ணுறாப்புல, நீங்கள் வந்து உங்கள் பிள்ளையை கூப்பிட்டு போயிடுங்கன்னு சொல்லி எங்கள் அண்ணன் வந்து அவரை வந்து ஃபோன் பண்ணி வர சொல்லி கூப்பிட்டு போக சொன்னார். அவங்களும் கூப்பிட்டு போயிட்டாங்க. கூப்பிட்டு போயிட்டதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு உண்மையிலே எங்களுக்கு யாருக்கும் தெரியாது. பட் நீங்கள் வந்து அவங்கள டச்லாம் எதுவும் பண்ணல? நாங்கள் வந்து பொதுவாகவே நாங்கள் யாரும் அவரை அடிக்கலாம் இல்லை. ஆமாம், ஏன்னா வெளியே அவங்க சொல்கிறது என்னமோ அடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் பேசிட்டு. இது வேற என்ன திட்டமிட்ட சதிமாரி தானே தெரியுது. இது பண்ணுறது இப்போ நடக்கிற நிகழ்வுகள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க பேசப்படுறது பார்த்தீங்கன்னா திட்டமிட்டு சொல்லப்பட்ட சதிமாரி தானே இருக்குது.
இது நான் இது இது முன்னே இது வந்து ஆல்ரெடி ஏதோ பேசி வச்சுட்டு இது நடந்த மாதிரி தானே இருக்குது. இது எப்படி ஐயா, இந்த வருஷம் தான் இப்படி நடக்குதா இல்ல போன வருஷம் ஒரு பிரச்சனை? மூணு வருஷத்துக்கு முன்னே வந்து அவர் கோயில் உள்ள வந்து பார்த்து அவர் சாமி எல்லாம் கும்பிட்டுட்டு போனாரு. அன்னைக்கெல்லாம் கூட நம்ம எதுவுமே கேட்கலையே. அவர் என்ன சொல்ல சொல்லுங்க, நான் இல்லை நான் உள்ள போகலன்னு சொல்ல சொல்லுங்க. அதெல்லாம் ஒரு சதி. இது என்ன பொறுத்தவரையும் ஏதோ ஒரு சதின்னு தான் நமக்கு தெரியுது. ஏன்னா இது வந்து இந்த தருமர பட்டாபிஷேகம் நடந்தது வந்து ஒரு கண் உறுத்தலா இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த ஊருக்கு எல்லாம் ஏன் ஒன்று சேர்ந்து இது பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க? இது யாருன்னு நான் சுட்டி காட்டி சொல்ல முடியும்? இன்னைக்கு பேசுகிறவங்க பூரா பேருமே என்னமோ நாங்கள் தான் ஜாதி வெறி பிடிச்சி அலையிற மாதிரியும் எங்களுக்குள்ளே தான் இந்த ஜாதியே பார்த்துன்னு இருக்கிற மாதிரியும் எங்களை ஒரு சித்தரிக்கிறாங்களே தவிர, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா முஸ்லீம்காரங்க வராங்க, கம்யூனிஸ்டுக்காரங்க வராங்க, இன்னும் நிறைய கட்சிகள் வராங்க. கட்சிக்கும் ஒரு வழிபாட்டு முறைக்கும் என்ன சம்மந்தம்? கோயிலுன்றது சாமியே இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்க. சாமி இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு இதை பேசுகிறதுக்கு என்ன அதிகாரம் இருக்குதுன்னு எனக்கு தெரியல. நாங்கள் சாமி கும்பிட்றவங்க, சாமி கும்பிட வர்றவங்க எங்களை இதை மாதிரி ஆம்பா சாமி கும்பிட வர்றவங்களை தடுக்கிறீங்கன்னு கேட்டால் அதில் ஒரு நியாயம் இருக்குது. சாமியே இல்லைன்னு சொல்கிறவங்க, சாமி பற்றியே பேச விருப்பம் இல்லாதவங்க, சாமியை சாமின்னு சொன்னாலே அதை வந்து அசிங்கமாக பேசுகிறவங்க, ஆனால் சாமி கும்பிட வர்றவங்களை தடுக்கிறாங்கன்னு பேசுகிறாங்க. இது உண்மையில லாஜிக்கலாக நல்லாவா இருக்கு சொல்லுங்கள். இது சத்தியமான நான் நியாயமாக எனக்கு தெரியல. சரிங்க, இப்போ அவங்க அவங்க தரப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் வந்து இது மாதிரி வரி கட்டுறோம், நாங்கள் ஏன் வரக்கூடாது அப்படின்னு சில பேரும் சொல்கிறாங்க, வெளியே பரவலாக பேசிட்டுருக்காங்க. அதை பற்றி நான் நினைக்கிறேன். அதாவது வந்துட்டு எப்படின்னா, இப்போ வந்து ஆறாம் திருவிழா அன்றைக்கி பார்த்தீங்கன்னா கல்யாணம் நடக்கும். கல்யாணத்துக்கு வந்து நாங்கள் அன்னதானம் போடுவோம். எப்படி நம்ம ஒரு வீட்டில் திருவிழா பண்ணி இது கல்யாணத்துக்கு திருமண ஏற்பாடு பண்ணி அந்த தாலி கட்டு முறை நடத்துகிறோமோ அதேமாரி நாங்கள் சாமிக்கு கல்யாணம் பண்ணுவோம். சாமிக்கு கல்யாணம் பண்ணும்போது அன்றைக்கி அன்னதானம் போடுவோம். அன்னதானம் போடும்போது அனைவரும் நம்ம சமூகத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே பக்கத்து கிராமத்தில் இருக்கிறவங்களாம் வருவாங்க, வந்து சாப்பிடுவாங்க. எல்லாமே வன்னியர் கிராமத்தை சேர்ந்தவங்க வருவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நாலு கிராமம் இருக்குது, வெறும் வன்னியர்கள் மட்டுமே வாழற பூமி தான். அப்போ அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா வருவாங்க, வந்து அவங்களாம் வந்து அந்த திருவிழாவில் கடந்துக்குவாங்க. அந்த கல்யாணத்துக்காக நன்கொடை கொடுப்பாங்க. அந்த மாதிரி தான் வந்து அவங்க நன்கொடை கொடுக்குறதே தவிர அவங்க வந்து நாங்கள் வரி கொடுன்னு நாங்கள் கேட்டது கிடையாது. தனியாக நீங்கள் போய் வரி அப்படின்னு சொல்லி அதெல்லாம் எதுவும் கேட்டது கிடையாது. இப்போ அவங்க கொடுக்கறது வந்து நன்கொடை மாதிரி தான். அந்த நன்கொடை கொடுக்கறதுக்கு வந்து நாங்கள் வரி கொடுக்குறோன்னு சொன்னால் அதுக்கு நாங்கள் பொறுப்பேற்றுக்க முடியாது. அவங்க சொல்லும்போது அது ஒரு லட்சக்கணக்கில் சொல்கிறேன். திருப்பதிக்கு போகிறேன்னா நிறைய பேர் திருப்பதியில் கூட தான் கோடி கணக்கில் கொட்டுறாங்க. திருப்பதி உண்டியலில் போய் பாருங்கள், திருப்பதி பெருமாளே வந்து அந்த பணத்தை பூரா வாங்கிக்கிறாரா இல்லை வெளியிலேருந்து போகிறவங்க கொடுக்குறாங்களா? வெளியிலேருந்து போகிறவங்க தானே வேண்டுதல் வச்சு கொடுக்குறாங்க. அது மாதிரி வேண்டுதலுக்கு கொடுக்குறத நாங்கள் போய் வரின்னு ஏற்றுக்க முடியாதுல்ல. இப்போ அவங்க வரி கொடுத்தாங்கன்னு சொல்ல முடியும் திருப்பதியில்? வருஷம் வருஷம் போகிறாங்க, நிறைய பேர் வேண்டுதல் வைக்கிறாங்க, பிள்ளைக்கு காணிக்க கொடுக்குறாங்க. எனக்கு ஒரு குழந்தை பிறந்ததுன்னா நான் இடைக்கு காசு கொடுக்குறேன்னு சொல்லி அவர் பிள்ளை பிறந்ததுன்னா 10,000, 15,000, 20,000 அந்த பிள்ளை இடம் என்னவோ அதை கொடுக்குறாங்க. அதை போய் அவங்கள போய் நான் வரி கொடுத்தேன்னு சொல்ல முடியுமா? திருப்பதியில் எனக்கு ஒரு பங்கு கொடுன்னு கேட்க முடியுமா? பழனியில் போய் எனக்கு பங்கு கொடுங்கன்னு கேட்க முடியுமா? போகலாம், சாமி கும்பிடலாம். உன்னை கருவறைக்குள்ள அனுமதிப்பானா? சாமி கும்பிட்றதுக்கு கருவறைக்குள்ள அனுமதிப்பானா? நான்லாம் இவ்வளோ பணம் கொடுக்குறேனே, என்னை உள்ள அனுப்புன்னு அனுப்பவனா? இது வந்து என்ன பண்பாடு முறையோ நாகரிகமோ அதை தான் நம்ம செஞ்சுட்டு வரோம். இதில் கலாச்சாரம் மாறுபடலை, ஜாதி எந்த இடத்துலையும் நாங்கள் இப்போ பிரித்து பார்க்கலை. இதில் நாகரிகமாக தொண்டு தொட்டு என் முன்னோர்கள் எங்களுக்கு பாட்டம் பாட்டேன், முப்பாட்டேன், அதுக்கு முன்னே இதில் ஒரு பாசுரமே வந்து நான் சொல்ல தயாராக இருக்கிறேன் ஐயா. அதே மாதிரி இப்போ தீண்டாமைன்னு சொல்கிறாங்க, ஒரு சமூகத்தை மட்டும் நீங்கள் வந்து ஒதுக்குற மாதிரி அப்படி சொல்கிறாங்க. நீங்கள் அந்த சமூகத்தை மட்டும் ஒதுக்குனீங்கன்னா அது தீண்டாமையாக இருக்கும். ஸோ நீங்கள் அந்த சமூகத்தை மட்டும் தான் ஒதுக்குறீங்களா இல்லை எல்லா எந்த சமூகத்துமே நீங்கள் உள்ளே அனுமதிக்கிறது இல்லையா? பொதுவாகவே இது வெறும் வன்னியர்களுக்கு மட்டுமான கோயில். என் முன்னோர்களே 1909 இது 8 உபயதாரர் மட்டும் எடுத்து நடத்த வன்னியர்களுக்கு மட்டுமே பாத்தியமான ஆலயம்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க, பத்திரத்தில் எழுதியிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இது வன்னியர்களுக்கு மட்டுமே வழிபட வேண்டிய இது என்னுடைய குலதெய்வ வழிபாட்டு முறை. இதில் வந்து நீ ஏன் வர, நான் ஏன் வரேன்னு கேட்குறது வந்துட்டியா? நாங்கள் இன்னும் பண்ண முடியாது. சாமி கும்பிட்டு அதுக்கான பாவ புண்ணியும் நீ அனுபவிச்சுட்டு போயிடுவேன். அப்படி தான் நாங்கள் பார்த்துட்டு போயிடுறது. இதில் நாங்கள் வந்து திருவிழா காலங்களில் வந்து யார் வராங்க யார் போகிறாங்கன்னு, ஏன்னா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 10,000 பேர் 20,000 பேர் கூடுற இடத்துல யார் வராங்க யார் போகிறாங்கன்னு நம்ம பார்க்க முடியாதுல்ல. இதில் நான் எந்த ஜாதியை நான் போய் எடுத்து சொல்ல முடியும் சொல்லுங்கள்? இதில் யார் வரா, யார் போகிறா, யார் என்ன பண்ணுறா, எங்களுடைய நோக்கம் திருவிழா பண்ணுறதில் தான். அதில் எந்த விதமான அசம்பாவிதம் நடந்துடக்கூடாதுன்ற மட்டும்தான் நாங்கள் கண்கொத்தி பாம்பாக பார்த்துட்ருக்குறோமே தவிர, அப்படி இருந்தும் இந்த ஒரு அசம்பாவிதம் நடந்தது எங்கள் கோயிலுக்கு சீல் வைக்கப்பட்டு இன்றைக்கி நாங்கள் அவதிப்படுறோம். இன்றைக்கி நாங்கள் அல்லல் பட்டுருக்குறோம். எவ்வளோ பெரிய அநீதி தெரியுமா எங்களுக்கு இழைக்கப்பட்டிருக்குது. இப்போ இதை வந்து சரி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து போய் பேச்சுவார்த்தை நடத்தி ஏகப்பட்ட பேச்சுவார்த்தை வந்து தோல்வியில் முடிஞ்சதுன்னு சொன்னாங்க, அதை பற்றி என்ன சொல்லுங்க?
எங்களை வந்து பேச்சுவார்த்தைக்கு போவோம் கூப்பிடுவாங்க, என்ன உங்கள் தரப்பு நியாயம்னு கேட்பாங்க. எங்களுடைய மூதாதையர்கள் தரப்பு வாதத்தை நாங்கள் வைப்போம், அவங்கள கூப்பிட்டு கேட்பாங்க. இப்படி தான் பேச்சுவார்த்தை நடந்ததே தவிர சில இடத்துலலாம் எங்களை பேசவே அனுமதித்ததும் கிடையாது. சில பேர் பேசுவாங்க, சில பேரை பேச அனுமதித்ததும் கிடையாது. நாங்கள் ஏதோ எங்களுக்கு அம்பாள் ஏதோ எங்களுக்கு ஒரு தண்டனை கொடுக்குறாங்களா இல்லை இது சரி பண்ணுறாங்களான்னு எங்களுக்கு தெரியாமல் இப்போ நாங்கள் மூச்சிட்ருக்குறோம். ஐயா, இப்போ இது வந்து முடிச்சு வைக்கணும் அப்படின்னா உங்களோட தரப்பில் என்ன பண்ணால் இது வந்து சுமூகமாக முடிக்கலாம்? பொதுவாகவே வந்து எங்களுடைய குலதெய்வ வழிபாட்டில் எந்த அரசியலமைப்பு சட்டத்தின் கீழும் பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாட்டில் யாரும் தலையிடக்கூடாதுன்றது தான் உண்மை. அதன் பிரகாரம் எங்களுடைய குலதெய்வ வழிபாட்டில் நாங்கள் எங்களுடைய குலதெய்வத்தை நாங்கள் இதுக்கப்புறம் யார் வந்தாலும் வரலனாலும் நாங்கள் கண்காணிக்க தயாராக இருக்கிறோம், கேமரா வச்சுருவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து முழுக்க எங்களுடைய குலதெய்வ வழிபாடு தவிர மற்றபடி நாங்கள் வேறு யாரையும் இதில் வாங்க வராதிங்கன்னு சொல்கிறதுக்கு எங்களுக்கு நாங்கள் அதை விரும்பலை, சொல்ல விரும்பலை. அது அவங்களுடைய சௌகரியம். ஆனால் இது எங்களுடைய குலதெய்வம், எங்களை குலதெய்வ வழிபாட்டில் எங்களை நிந்திக்காதீங்க. எங்களுக்கான அந்த தவறான ஒரு முடிவை கொண்டு வந்து எங்களை ஒரு ஜாதி வெறியர்களாக ஆக்காதீங்க. அது மட்டும் நான் தயவுசெய்து எல்லாருக்கிட்டையும் கேட்டுக்கிறது, அரசியல் தலைவர்களாகட்டும் இல்லை பொதுமக்களாகட்டும் மற்ற மதத்தை சேர்ந்தவங்களாகட்டும் எங்களை இழிவுபடுத்தாதீங்க, அசிங்கப்படுத்தாதீங்க, கேவலமாக பேசாதீங்க. நாங்கள் எங்களுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நான் அன்றைக்கி முதல் சொன்ன மாதிரி தான், நாங்கள் வந்து வீட்டுக்குள்ளே ஒரு பூஜை ரூம் வைக்கிறோம் இல்லையா, அதை நான் மட்டும்தான் வழிபட முடியும். அந்த மாதிரி எங்கள் 10 பங்காளிங்க சேர்ந்து நாங்கள் வந்து ஊருக்குள்ளே ஒரு பூஜை ரூம்பை கட்டி அதுக்குள்ளே நாங்கள் வழிபாடு பண்ணிகிட்ருக்குறோம். அந்த வழிபாட்டில் எல்லாருக்கும் அனுமதின்றது தவறான செயலாக சொல்கிறீங்க. இப்போது ஊருக்குள்ளே நாங்கள் ஒரு பூஜை ரூம் கட்டி இது பண்ணுறோம், ஆனால் 15 வருஷத்துக்கு முன்னாடி இது அறநிலைத்துறை அவங்க வந்து எடுத்துட்டாங்க அப்படின்னு ஒரு பரவாயில்ல ஒரு பேச்சு இருக்கு. இதை நான் 1st பேட்டியிலே கொடுத்துருக்குறேன். எப்படின்னா அறநிலைத்துறைன்றது ஒரு வஞ்சிக்கப்பட்டது. அவங்ககிட்ட ஆதாரம் கொடுக்க சொல்லி நாங்கள் கேட்டிருக்கோம், உங்ககிட்ட இந்த ஆதாரத்தை கொடுங்கன்னு. அவங்க திருத்திப்பினும் ஏதோ ஒரு விஷயத்தை கொஞ்சம் காமிக்கிறாங்க. இதுவரையிலும் ஏதாவது ஒரு செங்கல் ஏற்றி வச்சுருப்பாங்களா கேட்டு பாருங்கள், இல்லை ஒரு திருவிழாவுக்கு 10 ரூபாய் ஒரு கல்பரம் ஏற்றிருப்பாங்களா கேட்டு பாருங்கள். அவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்கன்றது எங்களுக்கே தெரியல, அவங்க எப்போ வந்து கையகப்படுத்தினாங்கன்றதே தெரியல. அதாவது எப்படின்னா நான் ஒரு இடத்த வாங்குகிறேன், அந்த இடத்த வாங்கி நான் ஒரு கட்டடம் கட்டுறேன், கட்டடம் கட்டி எல்லா வேலையும் முடித்து அழகு பார்த்து கும்பாபிஷேகம்லாம் பண்ணுறேன். அப்போலாம் இல்லாத அந்த அறநிலைத்துறை, இத்தனை ஆண்டு காலம் திருவிழா பண்ணுறேன் அப்போலாம் வராது அறநிலைத்துறை. ஒரு பிரச்சனைன்னு வரும்போது ஏன் முந்தி அடிச்சுக்கிட்டு வந்து அந்த பிரச்சனையை வந்து ஃபேஸ் பண்ணணும், ஒன்று அந்த பிரச்சனைக்கான ஒரு தீர்வு காணணும். ஆனால் இது எனக்கு சொந்தம்னு சொல்லிட்டு இந்த நேரம் தான் சமயம்னு சொல்லி இதில் ஏதோ அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது, இதில் ஏதோ அதில் வந்து நம்ம ஏதோ அள்ளியும் போயிடலான்ற மாதிரி. இங்கே அள்ளியும் போகிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. நாங்கள் நினச்சி ஒரு ஆளுக்கு 5000-10000 போட்டு அதை திருவிழா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூசாரி மட்டும்தான் அந்த சாமி கோயிலுக்கு போவார், அடுத்த வருஷம் திருவிழாவுக்கு தான் நாங்கள் போவோம். ஆனால் இப்போ HRNC என்ன நினைக்குதுன்னா அதில் ஏதோ கொட்டி கிடக்குது போலக்குது, நம்ம போய் அள்ளிக்கின்னு வந்துடலான்ட்டு முன்ன வருது. அதில் ஒன்றுமே கிடையாது, புரியுதுங்களா? ஆமாம், தெய்வம் மட்டும்தான் இருக்குது, அதில் ஒன்றும் கிடையாது. நாங்கள் வரி போட்டு செஞ்சால் தான் அதை எதுவும் செய்ய முடியும், இல்லைனா அது எதுவும் பண்ணவும் முடியாது. அந்த 1993 மேலே கட்டப்படாத கோபுரத்தை மேலே பூர்த்தி பண்ணோம், அதன் பிறகு கும்பாபிஷேகம் 1997 கும்பாபிஷேகம் பண்ணோம். அப்போல்லாம் அந்த அறநிலைத்துறை எங்கே இருந்தாங்க? 93 கையகப்படுத்தணும்னு சொல்கிறாங்க, 78 கையகப்படுத்தணும்னு சொல்கிறாங்க. யாரை வச்சு கையகப்படுத்தினாங்க, எதன் அடிப்படையில் கையகப்படுத்தினாங்க, யாருக்கிட்ட தெரியப்படுத்தினாங்க, எங்கள் ஊருக்கு வந்து யாரெல்லாம் கூட்டு வச்சு இந்த உபயதாரர் இருக்கிறாங்க, இந்த நாட்டாமக்காரர் இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் கூட்டு வச்சு இது மாதிரி நாங்கள் வந்து அறநிலைத்துறைக்கு இந்த வந்து கோயிலை வந்து கையகப்படுத்த போகிறோம், இது வந்து கோயில் வந்து கவர்மெண்ட்டுக்கு சொந்தமானது அப்படின்னு ஏதாவது தகவல் சொல்லணும்ல? இது வரையிலும் அது மாதிரி எதுவுமே கிடையாது. இப்போ வரைக்கும் அந்த கோயில் இருக்கிற இடம் யார் பேரில் இருக்குது? அது அதாவது பார்த்தீங்கன்னா பஞ்சமாதி கவுண்டர் எங்களுடைய முன்னோர், அதாவது 4-5 தலைமுறைக்கு முன்னே அவர் வந்து அவர் வழி தோன்றலே வந்து கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா முருகேச கவுண்டர், அதற்கு பிறகு துரைசாமி கவுண்டர், இப்படி ஒவ்வொரு வழியாக இவங்க வந்து இவங்க தான் இதுக்கு அந்த நிர்வாகத்தை எடுத்து பார்த்துட்டு வராங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு இருக்கிறது வந்து முருகேச கவுண்டர் பேரில் தான், கரண்ட்டு பில்லு, வாய்தா சீட்டு, பத்திரம் இது எல்லாமே அவர் பேரில் தான் எல்லாமே வச்சுருக்குறோம். அது நீங்கள் தான் கட்டிக்கிட்டு? ஆமாம், எல்லாமே நாங்கள் தான் கட்டுறோம். இதில் அறநிலைத்துறைன்றது ஒரு அதான் சொல்லணும், ஒரு செங்கல் கூட எடுத்து வைக்கலைங்க. செங்கல் எடுத்து வச்சிருந்தா கூட பரவாயில்லையே, ஒரு கல்பரத்து கூட வழி இல்லையே. அப்படி இருக்க பட்சத்தில் எங்ககிட்ட நாங்கள் அதான் சொல்கிறேன்னே, நாங்கள் ஒரு பத்திரிக்கை அடிப்போம், அந்த பத்திரிக்கை வந்து அவங்க கண்ட்ரோலில் இருந்தோன்னா அவங்க தான் பத்திரிக்கை அடிப்பாங்க. அது மாதிரி எதனா காட்ட சொல்லுங்கள். எதுவுமே இல்லைங்க ஐயா, இது வந்து தவறான பதிவு.
ஏன் அதே மாதிரி இந்த அறநிலைத்துறை உள்ளே வந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த கோயிலுக்கு வந்து உண்டியல் கண்டிப்பாக இருக்க போகிறோம். ஸோ அந்த கரண்ட் பில் வந்து யார் பேரில் இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ அப்போது அறநிலைத்துறை உள்ளே வந்துருச்சுன்னா உண்டியல் உள்ளே இருக்கும் தானே? உண்டியல் பழக்கமே எங்கள் கிராமத்தில் கிடையாது. அதாவது உண்டியல் வைக்கும் பழக்கமே எங்கள் கிராமத்தில் கிடையாது. எங்கள் ஆலயத்தில் எங்கேயாவது உண்டியல் இருக்கா வந்து பார்க்க சொல்லுங்கள். அந்த கோயிலில் உண்டியல் இல்லைன்னு? உண்டியலே கிடையாதுங்க. உண்டியல்ன்றதே கிடையாது எங்கள் கிராமத்தில். அப்போது அந்த கோயில் பூசாரிக்கு சம்பளம் அதெல்லாம் எப்படி போகுது? நாங்களே தான் எங்கள் அதாவது இப்போ வரி போடுறோம் இல்லையா, வரி போடுறத மீதத்தில் அவருக்கு சம்பளமாக கொடுக்குறோம் நாங்கள். இந்த வரி யார்? 8 உபயதாரர் தான் நாங்கள் வந்து ஒவ்வொரு திருவிழாவுக்கும் ஒரு கொத்து. அந்த நாட்டாமைன்னு ஒருத்தர் இருப்பார். அந்த ஒரு இப்போ 1 திருவிழாவுக்கு ஒரு நாட்டாமை, 2 திருவிழாவுக்குன்னு இப்படி பார்த்தீங்கன்னா 8 திருவிழாவுக்கும் ஒவ்வொரு நாட்டாமே இருக்கிறாங்க. அவங்க தான் அவங்க ஜனங்கக்கிட்ட அவங்க வரி வசூல் பண்ணுவாங்க. அவங்க வரி வசூல் பண்ணி அதில் வச்சு தான் திருவிழா பண்ணிவிட்டு மீதம் இருக்கிறத கரண்ட்டு பில்லுக்கும் விளக்கு ஏற்றுறதுக்கும் அவருக்கு சம்பளமாக கொடுக்கறதும் இதை எல்லாமே வந்து நாங்களே தான் செஞ்சுக்கிறோம். வேறு யாரும் இதில் வந்து தலையிடுறதும் கிடையாது. அதை நாங்கள் கேட்டுக்கோ, யாரும் கொடுத்தாலும் வாங்கிக்கிறதும் கிடையாது. ஆமாம். சரி, இப்போ நீங்கள் சொல்லும்போது சொன்னீங்க நாங்கள் எங்களுக்குள்ளேயே வந்து பேசிக்கிட்டு எங்களுக்குள்ளேயே அந்த வரி வசூலிச்சுட்டு இருக்கோன்னு. இப்போ அவங்க தரப்பில் சொல்கிறது என்னென்னா நாங்களும் வரி கொடுக்குறோன்ட்டு. அதுக்கு ஏதாவது நீங்கள் ரசீது ஏதாவது கொடுத்துருக்கோம்? இது வரையிலும் கிடையாது. அது மாதிரி இருந்தால் ஆதாரம் கொடுக்க சொல்லுங்கள். நாங்கள் இப்போ அவங்க வரி கொடுக்குறாங்கன்னு சொன்னால் ஒரு லிஸ்ட்டு போட்டு வச்சுருப்பாங்க. சும்மானே அதாவது ஆற்றுல போட்டாலும் அளந்து போடணும் ஒரு பழமொழி உண்டு இல்லையா. இப்போ நான் வந்து இப்போ ஒரு நபருக்கு நான் வந்து கடன் கொடுக்குறேன், இல்லை ஏதோ ஒரு 100 ரூபாய் கொடுக்குறனாலும் என் பின்னால் வர சந்ததிக்கு தெரியணும் இல்லையா. தெரியணுன்னா அப்போ நான் என்ன பண்ணணும்னா ஒரு நோட்டு போட்டு எழுதி வைப்பேன். அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் கொடுக்க சொல்லுங்கள். இப்போ இத்தனை கட்ட பேச்சுவார்த்தை இல்லை, ஒரு வாட்டி கூட அவங்க அதை கொடுக்கலன்றீங்களா? இருந்தால் தானே கொடுப்பாங்க. இருந்தால் தானே கொடுக்கறதுக்கு. அப்படி இருந்தால் நீ வெறும் வாயால் தானே சொல்கிற. என்றைக்குமே ரெக்கார்டு தான். நான் கூட வந்து இப்போ HRNC சொந்தம் இல்லைன்னு நான் சொல்கிறேன்னா நான் அதுக்கான ரெக்கார்டு இருந்தால் தான் நான் பேசுகிறேன். ரெக்கார்டு இல்லைனா நான் பேச முடியாது. நான் வெறும் வாயால் சொல்லிட்டேன்னா என்னை வந்து நாளைக்கு எல்லாருக்கும் நான் பதில் சொல்ல வேண்டியிருக்கும். இப்போ இத்தனை பேர் வந்து மீடியாவில் பார்க்குறாங்க எல்லாம் இவருன்னா ஒரு மைக்கு கொடுத்தா எதை வேணாலும் பேசுவாரா அப்படின்னு என்னை கேள்வி கேட்க மாட்டாங்க. அதுக்கான ஆதாரம் இருக்கிறதுனால தான் பேசுகிறோம். ஆதாரம் இல்லைனா நம்ம பேச போகிறதே கிடையாது. இல்லை, ஆதாரம் இருக்குது எங்ககிட்ட. ஆமாம், A to Z இருக்குது. இப்போ அவங்க தரப்பில் வந்து என்ன என்ன முடிவுக்கு அவங்க வராங்க, என்ன தான் அவங்களோட எதிர்பார்ப்பாக இருக்குது? அது எனக்கு தெரியாதுங்க. இப்போதைக்கு சண்டை நடக்குது, அது மட்டும் எனக்கு தெரியும். இல்லை, அந்த சண்டைக்கான தீர்வு என்ன அதுவும் தெரியாது. அந்த அம்மா தான் முடிவு பண்ணணும். ஆமாம். இல்லை, அவங்க தரப்பில் என்ன சொல்கிறாங்க, எதுக்காக சண்டை போடுறாங்க? இது பேசுனா தானே தெரியுமே. எங்ககிட்ட வந்து அவங்க வந்து உட்காந்து இதெல்லாம் எங்களுக்கு வேணும், இதெல்லாம் நாங்கள் செய்ய போகிறோம், இப்படி நாம் இருப்போம், நம்ம ஏன்னா அது மாதிரி நம்ம சண்டைக்காராக வாழல இல்லை, அண்ணன் தம்பியா மாம மச்சானா அன்யோன்யமாக தான் நம்ம இருந்தோம். இப்போ திடீர்னு ஒரு சண்டை வருதுன்னும் போது ஏன் சண்டை வந்து எதுக்காக வந்தது என்னென்னு நம்மகிட்ட நம்ம ரெண்டு பேரும் கலந்து பேசுறதுக்கே வாய்ப்பே கிடையாது. இன்னும் இப்போ வந்து பகையாளி மாரியில் போயிட்டுருக்குறோம். அன்றைக்கி வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் மறந்தாச்சு. அன்றைக்கி இருந்த நட்பு எல்லாமே மறந்து இன்றைக்கி இன்னமும் சண்டைக்காரர்கிட்ட போகிற மாதிரி நாம் எல்லார்ட்டையும் சமரசமாக பேச தயாராக இருக்கிறோம். ஆனால் அவங்க பேசுகிறதுக்கே வரலையே. அவங்க ஆமாம், அவங்க பேச வந்தால் கூட இருக்கிறவங்க பேச விட மாட்டேங்கிறாங்களே. நாங்கள் உங்கள் பின்னால் இருக்கிறோம், நாங்கள் எதை வேணாலும் பார்த்துக்குவோம். எத்தனை நாளுக்கு பார்த்துப்பாங்க? இந்த பிரச்சனை தூண்டி விட்டனால நடக்குதுன்னு நினைக்கிறேன். நிச்சயமாக இதோ இதை பொறுத்த வரைக்கும் வெளியில் இருந்து நபர்கள், ஏன்னா அவங்களுக்கு எங்களுக்கு எதுவுமே தெரியாது. நான் ஒருத்தர்கிட்ட எப்பயுமே ஃப்ரெண்ட்லியாக அவர் என் கூட வருவார், என்கிட்ட பேசுவார், நல்லாவே இது பண்ணுவார். வயசானவர் தான். அவர்கிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் எப்போதும் வந்து அதை எங்களுக்கு எதுவுமே அதை பற்றி தெரியாது. அரசாங்கம் ஆனால் உங்களுக்கு சட்டம் இருக்குது, உங்கள் பின்னால் நாங்கள் இருக்கிறோம், அதனால் நீங்கள் அதுக்கெல்லாம் பயப்படாதீங்க. ஆமாம், அவர் அவங்க தரப்பில் இருக்கிறவர் சொல்கிறார், எங்களுக்கு அரசியல் தர நீங்கள் தான் போய் ஐயா அப்படி இப்படின்லாம் ஓடி கிடக்குறீங்க. நாங்கள் யாரையும் போய் தேடலை, யாருக்கிட்டையும் ஓடலை. எங்கள் பின்னால் ஏகப்பட்ட பேர் எங்களை வந்து நீங்கள் ஒத்துக்காதீங்க, நீங்கள் சமரசமாக போயிடாதீங்க, நீங்கள் வந்து சந்தோஷமாக வாழ நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், நீங்கள் சண்டை போட்டுன்னு இருக்கிறது தான் எங்களுக்கு ஆதாயன்ற மாதிரி அவங்கள தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. நாங்கள் போய் யாரையும் ஒரு தடவை தான் போய் ஐயாவை பார்த்தோம். அவங்க உங்கள் பின்னால் நான் இருக்கிறேன்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க, அதை தான். அதுக்கப்புறம் ஐயாவும் வரலை, யாரும் வரலை எங்கள் பின்னால். நாங்களே தான் எங்களுடைய போராட்டத்தை நாங்கள் துவங்கி எதோ நாங்கள் பண்ண முடியுமோ என்னென்ன இன்னும் ஒன்று, அந்த அம்மா எங்களுக்கான ஆதாரத்தை எங்களுக்கெல்லாம் எடுத்து கொடுத்துக்கிறதுனால நாங்கள் இப்போ கொஞ்சம் நிறைவாக இருக்கிறோம். இல்லைன்னு சொன்னால் நாங்களாம் வந்து அரசாங்கம் என்ன சொல்லுதோ அதுக்கு கட்டுப்பட்டு தான் வாழ வேண்டிய சூழலில் தள்ளப்பட்டிருக்கோம். அந்த அம்மா எங்களை விட்டு கொடுக்காமல் வச்சுங்கிறாங்க. அந்த அம்மாவுக்கு தான் நாங்கள் நன்றி சொல்லணும், எங்கள் முன்னோர்களுக்கும் அந்த அம்மாவுக்கும் நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். ஆமாம், இப்போ சொன்னீங்க இல்லையா அவங்க தரப்பில் வந்து அவங்க தரப்புலேயே ஒருத்தர் சொன்னார், ஆனால் அவங்க யாரோ தூண்டி விடுறாங்கண்ணா, அது யார் என்னன்னு ஏதாவது நேரடியாக சொல்லலாம் மறைமுகமாக சொல்ல? அந்த அளவுக்கு நான் கேட்க விரும்பலைங்க. ஏன் கேட்க விரும்பலைன்னா அப்புறம் நாங்கள் அந்த நட்பு கூட பாழாக போயிடும். புரியுதுங்களா? அவர் நான் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சுனா அவர் என்கிட்ட பேசுறதை நிறுத்திடுவார்.
புரியுதுங்களா? அதனால் அந்த நட்பு ரீதியை நான் விட்டு கொடுக்க விரும்பலை. அதனால் வந்து என்ன பண்ணிட்டேன்னா, சரிங்க நமக்கு முடிவு பண்ணி பேசி முடிவு பண்ணி நம்ம ஒரு சுமூகமான முடிவுக்கு வந்துடலாங்க. எங்கே தேவையில்லாமல் அவங்க வந்தாங்க இவங்க வந்தாங்கன்னு நம்ம எதனா பேசி கிடக்கணும்? நமக்குள்ளே நம்ம சமரசமாக போயிடலாங்க. எப்பயும் இருக்கிற மாதிரியே நம்ம வாழ்ந்துட்டு போயிடலாங்க. நமக்குள்ளே எங்கள் மன கஷ்டம் வருத்தம் எப்பயும் நம்ம வந்து அந்யோன்யமாக இருந்தோம் அந்த மாதிரி நம்ம வாழ்ந்துடலாமேனு நானும் பல தடவை அவர்கிட்ட பேசியிருக்கிறேன். நீங்கள் முடிவு பண்ணால் மனசு வச்சா நடக்குங்க என்ன அப்படின்னு நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன். ஆனால் அவர் வந்து எங்கள் பின்னால் இருக்கிறாங்க, எங்கள் பின்னால் சட்டம் இருக்குது அப்படின்னு அதைத்தான் சொல்கிறாரு. சரிங்க நம்ம அதுக்கு மேலே ஆராய்ச்சி பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு, சரி கடவுள் ஒரு நாளைக்கு ஏதோ ஒரு நல்ல தீர்ப்பு கொடுப்பார் அது வரலையும் பொறுத்திருப்போன்னு சொல்லி நான் அவரை விட்டுட்டேன். ஆனால் அவர்கிட்ட நான் எப்பயும் பேசுவேன் பழகுவேன். அந்த நட்பை நான் விட்டு கொடுக்கறதில்லை.